இயேசுவில் பிரியமானவர்களே ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அன்னையின் நாமத்திலும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஜபங்களும் இந்த அமர்விலே மரியாள் இறைவனின் தாய் என்ற வேத உண்மையை பற்றி சிறு நாம் ஆய்ந்து பார்க்கலாம் இந்த இரண்டாயிரம் வருட திருமறை மரபிலே மரியாளை பற்றி நான்கு வேத சத்தியங்கள்தான் இதுவரை கத்தோலிக்க திருச்சபை அறிக்கையிட்டிருக்கின்றது மரியாள் இறைவனின் தாய் என்பது முதல் வேத சத்தியம் அடுத்து மரியாள் என்றும் கன்னி என்பது இரண்டாவது வேத சத்தியம் மூன்றாவது மரியாள் அமல உற்பவி என்பதாகும் நான்காவது மறையுண்மை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து இந்த நான்கு மறை உண்மைகளைத்தான் விசுவாச சத்தியங்களாக விசுவாச சத்தியம் என்றால் ஒவ்வொரு கத்தோலிக்கனும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாச உண்மைகள் என்பது அர்த்தமாகும் எனவே இந்த அமர்விலே முதல் விசுவாச உண்மையாகிய மரியாள் இறைவனின் தாய் என்ற வேத உண்மையைப் பற்றி நாம் ஆய்ந்து பார்ப்போம் தாய் என்ற வார்த்தையே அன்புக்கு இலக்கணம் வகுக்கிறது முக்கியமாக இந்திய மரபிலே தமிழ் மரபிலே தாய்க்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு ஓடும் நதிகளையெல்லாம் தாயின் பெயரால் அழைக்கிறோம் கங்கை யமுனை சரஸ்வதி என்று அது மட்டுமல்லாமல் இந்த தாய்மை உணர்வு இந்திய மரபிலும் தமிழ் மரபிலும் வேரூன்றிப் போன ஒன்றாகும் காரணம் அன்பு இந்த தாய் என்னும் அடைமொழி ஒரு மற்ற அடைமொழி போல அல்ல எத்தனையோ அடைமொழிகள் நாம் மனிதர்களுக்கு கொடுக்கிறோம் உதாரணமாக படிப்பில் படித்திருந்தால் எம்ஏ பிஏ என்று இவ்வாறு படிப்பை மையமாக வைத்து அடைமொழி கொடுக்கிறோம் அல்லது பதவிகளை வைத்து அடைமொழி கொடுக்கிறோம் ஆசிரியர் இவார் ஆனால் இந்த அடைமொழிகளை எல்லாம் விட தாய் என்னும் ஒரு அடைமொழி முற்றிலும் வேறுபட்டது எப்படி மற்ற அடைமொழிகள் அடைமொழிகளெல்லாம் சிறிது காலங்கள்தான் நிலைக்கும் உதாரணமாக ஒருவர் அரசியல் பதவிக்கு வந்தால் எம்எல்ஏ ஆகவோ எம்பியாகவோ இருந்தால் ஐந்து ஆண்டுகள்தான் அவருடைய பதவி காலம் அதன் பிறகு அவர் அந்த பதவியை துறக்கும் பொழுது அந்த அடைமொழியும் துறந்துவிட நேரிடுகிறது ஆனால் இந்த தாய் என்னும் அடைமொழி நிரந்தரமாக ஒரு பெண்ணோடு தங்கிவிடுகிறது ஒரு முறை தாயானவள் அவள் மீண்டும் கண்ணியாக மாறுவதில்லை எனவேதான் இந்த தாய் என்னும் அடைமொழி மற்ற எல்லா அடைமொழிகளை விட மாறுபட்டது என்று சொல்கிறோம் ஒரு பெண் தாயாக மாறுவதற்கு பல்வேறு அனுபவ நிலைகளை கடந்து செல்கிறாள் உடல் ரீதியாக உள்ள ரீதியாக உளவியல் ரீதியாக ஒரு பெண் பல்வேறு அனுபவ நிலைகளை கடந்து செல்கிறாள் அவை அந்த பெண்ணிடம் என்றுமே அழியாத தடங்களை விட்டுச் செல்கின்றன ஒரு பெண் தாயாக மாறும்போது அவள் அவளது உடல் மட்டுமல்ல எல்லா கோணங்களிலும் அவள் முதிர்ச்சி அடைந்து விடுகிறாள் எனவேதான் இந்த தாய் என்னும் அடைமொழி பெண்ணின் தன்மையையே மாற்றி காட்டிவிடுகிறது பெண்ணுக்கு வேறு ஒரு பரிணாமத்தை தந்து விடுகிறது பரிணாமத்திற்கு அழைத்து சென்று விடுகிறது எனவே இந்த தாய் என்னும் அடைமொழி மற்ற எல்லா அடைமொழிகளை விட மாறுபட்டது என்று நாம் சொல்லலாம் இந்த தாய்மை அடைவதற்கு இரண்டு நிலைகள் உள்ளன லூக்கா முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் இந்த வசனத்திலே இரண்டு நிலைகள் ஒரு தாய் கருவுற வேண்டும் மகனை பெற்றெடுக்க வேண்டும் கருவுறுதல் பெற்றெடுத்தல் என்ற இரண்டு நிலைகளை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் இந்த கருவுறுதல் இந்த முதல் நிலையில் இரண்டு பேரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து சேரும் பொழுது கருவுறுதல் நடைபெறுகிறது ஆனால் குழந்தை பெற்றெடுக்கும் வரம் தாய்க்கே உரிய தனி வரமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த பெற்றெடுக்கும் வரத்தில் ஆணுக்கு எந்த பங்கும் இல்லை ஆக ஒரு பெண் கருவுற்ற பின்பு அவள் தாய் என்று அழைக்கப்படுவதில்லை மாறாக கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்த பின்புதான் தாய் என்று அழைக்கப்படுகிறாள் குழந்தை பெற்ற பின்பு அவள் தாய்மையின் முழுமையை அடைகிறாள் என்று சொல்லலாம் எனவே ஒரு பெண் தாயாவதற்கு இந்த இரண்டு நிலைகளையும் கடந்து செல்ல வேண்டும் கருவுறுதல் பெற்றெடுத்தல் ஆகிய இரண்டு நிலைகளையும் அவள் கடந்து செல்ல வேண்டும் இவ்வாறு தாய்மை என்பது பெண்ணுக்கே இறைவன் தந்திருக்கும் பெரிய வரம் அன்பார்ந்தவர்களே அடுத்து இந்த வேத சத்தியத்திற்கு நாம் வருவோம் மரியாளை எதற்காக தாய் திருச்சபை இறைவனின் தாய் என்று அறிக்கையிட வேண்டும் அதன் பின்னணி என்ன என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் சொன்னேன் மரியாலை பற்றி நான்கு வேத உண்மைகள் இதுவரை திருச்சபை அறிவித்திருக்கிறது என்று இந்த நான்கு வேத உண்மைகளிலும் முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட வேத உண்மை மரியாள் இறைவனின் தாய் என்ற உண்மைதான் இதை பற்றி நாம் என்ன சொல்லலாம் மரியாள் இறைவனின் தாய் என்பது ஒரு மிகப்பெரிய மறைபொருட்களில் ஒன்று மனிதன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருட்கள் மறைபொருளில் ஒன்று ஏன் கடவுள் ஒரு தாயை தேர்ந்தெடுக்கிறார் எதற்காக கடவுள் ஒரு தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் சர்வ வல்லவர் அவர் நினைத்திருந்தால் இந்த உலகத்தில் வேறு வழியில் வந்து சேர்ந்திருக்கலாம் ஆனால் எல்லா மனிதனைப் போல கடவுள் தனக்கும் ஒரு தாயை தேர்ந்தெடுக்கிறார் எந்த குழந்தைக்கும் தன் தாயை தேர்ந்தெடுக்கும் பாக்கியம் கிட்டாது ஆனால் கடவுள் தன் மகனுக்கென்று ஆதியிலிருந்தே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் தன் மகனுக்கு தாயாக மரியாலை தேர்ந்தெடுக்கிறார் எனவே நாம் புரிந்து கொள்ள முடியாத மறைபொருளில் ஒன்று இதை ஒரு சிறிய கதை மூலம் நாம் விளக்கலாம் ஒரு மாணவன் ஒருவன் பயாலஜி அப்படி என்றால் உயிர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வித்துறை அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருந்தான் அவன் என்ன செஞ்சான்னா ஒரு தவளையை பிடித்து அதனோட வாழ்க்கை முறையை ஆராய வேண்டின்றது அவனுக்கு இடப்பட்ட ஒரு வேலை ஒரு தவளை பிடித்து கொண்டு வந்தான் அந்த தவளை என்ன செஞ்சான்னா ஒரு காலை வெட்டிட்டு குதி அப்படின்னு சொன்னான் அந்த தவளை மற்ற மூன்று கால்களையும் வைத்து குதித்தது இரண்டாவது காலையும் வெட்டி விட்டு குதி என்று சொன்னான் இப்பொழுதும் அந்த தவளை குதித்தது இவ்வாறு மூன்றாவது காலை வெட்டிய பின்னும் தவளை குதித்தது கடைசியாக மீதம் இருந்த நான்காவது காலையும் வெட்டிவிட்டு குதி என்று சொன்னான் ஆனால் தவளை குதிக்கவில்லை காரணம் நான்கு காலையும் இழந்துவிட்டது ஆனால் அந்த மாணவன் இப்படி யோசித்தான் எப்படி யோசித்தான் தெரியுமா அவன் எழுதிய ஆய்வின் முடிவு இப்படி இருந்தது தவளைக்கு நான்கு கால்களையும் வெட்டிவிட்டால் காதுகள் கேட்காது இதை நான் ஆய்வின் மூலம் கண்டறிந்து கொண்டேன் என்று முடிவு எழுதி வைத்தானான் இதுபோலத்தான் நம் அறிவுக்கு எட்டாத உண்மைகளும் உண்டு எல்லா உண்மைகளும் நம் அறிவுக்கு புலப்படுவதில்லை ஒரு சில உண்மைகளை நாம் கையால் தொடுகிறோம் நாம் பார்க்கும் எல்லா பொருளையும் தொடுகிறோம் இது இங்கே இருக்கிறது என்று நாம் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் ஒரு சில பொருட்களை நாம் கையால் தொட முடியாது ஆனால் கண்களால் தொடுகிறோம் நிலா சூரியன் போன்ற பொருட்கள் அவற்றை நாம் பார்க்கிறோம் அவை அங்கே இருக்கின்றன என்று நம்புகிறோம் ஒரு சில பொருட்களை கையாலும் தொட முடியாது கண்களாலும் பார்க்க முடியாது ஆனால் கருத்தால் நாம் அறிந்து கொள்வோம் உதாரணம் யாராவது நம்மை பார்த்து நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பு அதுக்கு ஒரு உருவம் இல்லை நம் கருத்திலே தெரிந்து கொள்கிறோம் அன்பு வெளிப்படுகிறது வார்த்தையில் பேச்சில் நடைமுறையில் பழக்க வழக்கங்களில் எனவே அன்புக்கு உருவம் இல்லாவிட்டால் கூட அன்பு என்றால் என்னவென்று நம்முடைய கருத்தால் அறிந்து கொள்கிறோம் ஆனால் இதையும் தாண்டி ஒரு சில உண்மைகள் உண்டு அவற்றை விசுவாசத்தால் தான் அறிந்து கொள்ள முடியும் எவன் விசுவசிக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த உண்மை புலப்படும் அதுபோலத்தான் கடவுள் தனக்கென்று ஒரு தாயை தேர்ந்து கொண்டார் என்கிற உண்மை நம் கைக்கு எட்டாது கண்ணுக்கு எட்டாது கருத்துக்கும் எட்டாமல் விசுவாசத்தால் மட்டுமே எட்டக்கூடிய ஒரு உண்மையாகும் கடவுள் எதற்காக தேர்ந்து கொண்டார் வரும் மனுக்குள தாயை யாராலும் விளக்கம் சொல்ல முடியாது இது இறைவனின் சித்தம் எனவே தான் மரியாளை யாக்கோவின் ஏணி என்று அழைக்கிறோம் அந்த ஏணி வழியாகத்தான் இறைவன் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் சரி மேலும் இந்த மரியாள் இறைவனின் தாய் என்ற அடைமொழி தான் மரியாள் பட்ட முதல் அடைமொழி மிக பழமையான அடைமொழி எந்த ஆண்டிலே கொடுக்கப்பட்டது கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே எபேசினும் நகரிலே கூட்டப்பட்ட ஒரு பொது சங்கத்தில் மரியாள் இறைவனின் தாய் என்று திருச்சபை அறிக்கையிட்டது அது முதல் நாம் அதற்கு பிறகும் இன்று வரை நாம் ஜெபிக்கும் ஜபத்திலே அருள் நிறைந்த மரிய ஜபத்திலே மரியாயே இறைவனின் தாயே என்று இன்னும் அவளை இறைவனின் தாய் என்று அழைத்து ஜெபிக்கிறோம் காரணம் அவள் இறைவனின் தாய் நமக்கும் தாய் சரி இதன் பின் எதற்காக எதற்காக திருச்சபை இதை வேத சத்தியமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற கருத்திற்கு நாம் செல்லலாம் இதற்கு வரலாற்று பின்னணி உண்டு நான்காம் நூற்றாண்டிலே நெஸ்தோரியூஸ் என்னும் ஒரு ஆயர் என்ன செய்தார் மரியாலை இறைவனின் தாய் என்று அழைப்பது தவறு அவளை இயேசுவின் தாய் என்று அழைக்கலாம் காரணம் இறைவனுக்கு தாய் என்று யாரும் இருக்க முடியாது இறைவன் எல்லையில்லாதவர் எல்லாவற்றையும் கடந்தவர் எனவே இயேசு மனித உடலையும் மனித உணர்வுகளையும் மட்டும்தான் மரியாளிடமிருந்து எடுத்து கொண்டார் அவரது ஆன்மாவோ தெய்வீக ஆன்மா எனவே மரியாள் இயேசுவின் மனித உடலுக்கு மட்டும்தான் சொந்தம் எனவே அவள் அவளை இயேசுவின் தாய் என்று அழைக்கலாமே ஒழிய மரியாலை இறைவனின் தாய் என்று ஒரு காலம் அழைக்கலாகாது என்று போதிக்க ஆரம்பித்தார் இந்த பிரச்சினை நாளடைவில் திருச்சபையில் பரவி மக்களின் விசுவாசத்தில் குழப்பம் ஏற்பட்டது இதை தீர்க்கத்தான் கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே எபேசி எனும் நகரிலே ஆயர்கள் ஒன்று கூடி விவாதித்தார்கள் என்ன விவாதித்தார்கள் மரியாள் இறைவனின் தாய்தான் காரணம் இயேசு முழு மனிதனும் முழு இறைவனும் ஆவார் எனவே அவரை இரு கூறாக இரு ஆளாக பிரிக்க முடியாது அவரிடம் இரண்டு சுபாவங்கள் உண்டு ஆனால் ஒரே ஆள் அவர் இறையும் மனிதனுமான இறை மனிதன் அப்படியென்றால் மரியாள் முழு இயேசுவுக்கும் சொந்தம் முழு இயேசுவுக்கும் தாய் எனவே மரியாலை இறைவனின் தாய் என்று அழைப்பதில் தவறு ஏதுமில்லை என்று சொல்லி நெஸ்தோரியஸ் என்ற ஆயரையும் அவரை பின்பற்றிய அனைவரையும் திருச்சபையிலிருந்து நீக்கம் செய்தது அன்றிலிருந்து இன்று வரை மரியாலை நாம் இறைவனின் தாய் என்று அறிக்கையிடுகிறோம் அடுத்ததாக இந்த இறைவனின் தாய் என்ற உண்மை நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விளக்கங்களை தருகிறது என்று நாம் சிறிது பார்த்து இந்த உரையை முடிவு செய்யலாம் முதலில் மரியாள் இறைவனின் தாய் என்னும் உண்மை இயேசுவின் தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது இயேசு யார் என்று நமக்கு விளக்கம் தருகிறது இயேசு யார் இயேசு ஒரு முழுமையான மனிதன் நூறு சதவீதம் மனிதன் வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது வார்த்தையாக இருந்த இறைவன் கன்னிமறியாலிடம் முழு மனித தன்மையும் எடுத்து பிறந்தார் என்று அர்த்தம் அதற்கு என்ன நாம் பொருள் கொள்ளலாம் இயேசு முழு மனிதனாக இருந்தார் என்றால் நாம் அனுபவித்தது போலவே எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் துக்கங்களையும் கண்ணீரையும் வேதனைகளையும் அத்தனையும் அவரும் அனுபவித்தார் அப்படி அனுபவித்தாலும் அவர் தந்தைக்கு விருப்பமுள்ள மகனாக வாழ்ந்து காட்டினார் இதுதான் இயேசு நமக்கு கொடுக்கும் பாடம் அவர் முழு மனிதனாக இருந்தாலும் இறைவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்தார் என்றால் நாமும் இந்த மனித சுபாவத்திலே இயேசுவை பிரதிபலிக்க முடியும் இயேசுவை பின் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு இந்த உண்மை ஊட்டுகிறது அடுத்ததாக இயேசு நூறு சதவீதம் முழு கடவுள் என்ற உண்மையை பறைசாற்றுகிறது அவர் வெறும் மனிதர் அல்ல அவர் வெறும் மனிதராக இருந்திருந்தால் நாம் மீட்படைந்திருக்க மாட்டோம் அவர் கடவுள் முழுமையான கடவுள் எனவேதான் இன்றும் அவரை நாம் வணங்குகிறோம் தொழுகிறோம் அவர் வழியாக மீட்படைகிறோம் அடுத்ததாக இந்த மரியாள் இறைவனின் தாய் என்ற உண்மை கடவுளின் குணாதிசயத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் யோவான் நற்செய்தியிலே செய்தியிலே வானகத்தந்தை அன்பானவர் என்று நாம் பல இடங்களில் வாசிக்க கேட்டிருக்கிறோம் இயேசுவும் வானகத்தந்தையின் அன்பை பற்றி பல்வேறு இடங்களில் சொல்கிறார் இந்த இறைவன் தந்தை தாழ்ச்சி நிறைந்த தந்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மரியாளிடம் வானதூதர் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது வானதுதர் மரியாளிடம் அவளுடைய சம்மதத்தை கேட்கிறார் எவ்வளவு அழகான ஒரு நிகழ்வு எல்லா வானங்களையும் எல்லா உலகங்களையும் படைத்த இறைவன் தான் படைத்த ஒரு பெண்ணின் முன்னால் தம் வானதுரை அனுப்பி அவளுடைய சம்மதத்தை கேட்க நின்று கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் கடவுளின் தாழ்ச்சி மலைபோல உயர்ந்த தாழ்ச்சி மரியாள் நூறு சதவீதம் தாழ்ச்சியுடையவளாக இருந்தாள் என்றால் கடவுள் ஆயிரம் சதவீதம் தாழ்ச்சி உடையவராக தன்னை காட்டுகிறார் பெரிய மனிதர்கள்தான் தாழ்ந்து போவார்கள் கடவுள் தாழ்ச்சியின் அவதாரமாக இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிறோம் இன்றைய உலகத்தில் ஓரளவு பணம் கொஞ்சம் பதவி வந்தால் மனிதனுக்கு அகங்காரம் விடுகிறது அவனை கையால் பிடிக்க முடிவதில்லை இந்த உலகமே தன் வசமாகிவிட்டதாக அகங்காரம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த சூழ்நிலையில் இறைவனின் தாழ்ச்சி மனித அகங்காரத்திற்கு ஒரு அடியாக இடியாக விழுகிறது இறைவன் தாழ்ச்சி நிறைந்த இறைவன் இரண்டாவது கடவுளின் நன்மைத்தனம் கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார் என்ற ஆதியாகமத்திலே தொடக்க நூலிலே வாசிக்கிறோம் கடவுளின் படைப்பிலே தீமை என்று எதுவுமே இல்லை ஆனால் நாம் மனிதர்களாகிய நாம் பல்வேறு மனிதர்களை பல்வேறு காரியங்களை தீயவை கெட்டவை என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அதில் ஒன்றுதான் பெண்ணின் பிறப்பு இழிவுபடுத்துவது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் தீட்டாக இருக்கிறாள் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் நம்முடைய கலாச்சாரத்தில் கூட தீட்டுப்பட்டவள் என்று சிறிது காலம் ஒதுக்கி வைக்கிறார்கள் ஆண்டவர் தீட்டு என்று மனிதன் கருதி கருதிய பிறப்பின் வழியாக தானும் வருகிறார் இந்த உலகம் ஒதுக்கியதை எல்லாம் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் ஒதுக்கப்பட்ட மனிதர்களை அதுபோலத்தான் உலகம் அசிங்கம் அருவறுப்பு என்று ஒதுக்கிய அந்த வழியிலேயே கடவுளும் பிறக்க ஆசை கொண்டார் இவ்வாறு பிறந்து எல்லா மனித பிறப்பையும் ஆசிர்வதிக்கிறார் இயேசுவின் பிறப்பில் எல்லா பிறப்பும் ஆசீர்வாதமாக மாறுகிறது தொடக்க நூலிலே ஏவாளுக்கு சாபமாக வந்த பிறப்பு நீ பிள்ளை பெறும்போது உன் வேதனையை மிகுதியாக்குவேன் என்று வந்த சாபம் இயேசுவின் பிறப்பின் வழியாக ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது எல்லா பிறப்பும் இறைவனின் ஆசீர்வாதம் இறைவனின் பேர் அன்பின் வெளிப்பாடு என்று ஆண்டவர் மாற்றி காட்டுகிறார் இது இறைவன் பெண்ணுக்கு தந்த முன்னுரிமை பெண்ணுக்கு இறைவன் கொடுத்த பெருமை இவ்வாறு கடவுளின் சுபாவத்தையும் இந்த விசுவாச உண்மை நமக்கு வெளிப்படுத்துகிறது கடைசியாக இறைவனின் தாய் என்ற உண்மை மரியாலை பற்றி நமக்கு ஒரு சில உண்மைகளை வெளிப்படுத்துகிறது கத்தோலிக்க மறையிலிருந்து பிரிந்து சென்ற லூத்தரன் சபையின் தலைவர் மார்டின் லூத்தர் என்ன சொல்வார் தெரியுமா அவரும் ஒரு கத்தோலிக்க குருவாக இருந்தவர் மாதா மீது மிகுந்த பக்தி கொண்டவர் மரியாலை பற்றி ஒரு அழகான விளக்குவர் எழுதியிருக்கிறார் அந்த விளக்கத்திலே இப்படி சொல்கிறார் மரியாளை இந்த அளவுக்கு அதாவது கடவுள் உயர்த்திய அளவுக்கு வேறு யாருமே உயர்த்த முடியாது புல்லை போல கோடி நாவுகள் ஒருவனுக்கு இருந்தாலும் அந்த நாவுகள் எல்லாம் சேர்ந்து அவளது புகழை பாடினாலும் அவளது புகழை முழுமையாக பாட முடியாது கடற்கரை மணலைப் போல ஒருவனுக்கு நாவுகள் இருந்தாலும் எல்லா நாவுகளும் சேர்ந்து மரியாளின் புகழை சொல்லிவிட முடியாது இறைவனின் தாய் என்ற ஒற்றை வார்த்தையில் இறைவன் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு உயர்வு கொடுக்க முடியுமோ அந்த அளவு உயர்வு மரியாளுக்கு தந்துவிட்டார் என்று மார்டின் லூத்தர் சொல்லுகிறார் எவ்வளோ அழகான வார்த்தைகள் ஆழமான உண்மை மரியாளை தவிர வேறு யாரும் இறைவன் பார்வையில் இந்த அளவுக்கு உயர்ந்தவனாக இருந்திருக்க முடியாது காரணம் தனக்கே தாயாக தன் மகனுக்கே தாயாக கடவுள் மரியாலை தேர்ந்து கொண்டார் அடுத்ததாக இறைவனின் தாய் என்ற இந்த அடைமொழி மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட நித்திய அடைமொழி நிரந்தர அடைமொழி நான் தொடக்கத்தில் சொன்னேன் ஒரு பெண் தாயான பின் அவள் மீண்டும் கண்ணியாக மாறுவதில்லை அவள் என்றென்றும் தாயாக இருக்கிறாள் என்று மரியாள் நித்தியத்திற்கும் இயேசுவின் தாய் என்றால் அவள் நித்தியத்திற்கும் நமக்கும் தாயாக விளங்குகிறாள் ஒரு சில பிரிந்து போன நம் சகோதரர்கள் சொல்கிறார்கள் மரியாளை வணங்கக்கூடாது அவளுடைய வேலை இயேசுவை பெற்றெடுத்ததோடு முடிந்துவிட்டது அவளை வணங்கக்கூடாது தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று இல்லை மரியாலிடமிருந்து இயேசு பெற்ற உடலோடு தான் இன்னும் பரலோகத்தில் இயேசு இருக்கிறார் அந்த உடல் வழியாகத்தான் நமக்கு மீட்பு தருகிறார் இயேசுவுக்கு இந்த மனித உடல் இருக்கும் வரை மரியாள் இயேசுவுக்கு தாயாக இருந்து கொண்டிருக்கிறாள் எனவே அவள் நித்தியத்திற்கும் தாய் அவளை நாம் தூக்கி எறிந்துவிடக்கூடாது அது நாம் நம் விசுவாசத்திற்கு செய்யும் துரோகம் இறைவனே இந்த இந்தளவு உயர்த்திய ஒரு பெண்ணை நாமும் வணங்க வேண்டும் அவளிடம் ஜெபிக்க வேண்டும் அவளை பின்பற்ற வேண்டும் எனவே பிரியமானவர்களே இயேசுவே தாய் என்று அழைத்த கன்னி கன்னிமரியாலை அன்னை மரியாலை நாம் தாய் என்று அழைக்க தடை என்ன இருக்கிறது ஒரு ஆயர் கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே நடந்த அந்த பொதுச்சங்கத்திலே எபேசு நகரில் நடந்த பொது சங்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இயேசுநாதர் மூன்று மணி நேரம் சிலுவையில் தொங்கினார் இன்று அந்த சிலுவை எல்லா மகிமையும் வணக்கமும் பெறுகிறது அவமான சிலுவை இயேசு மூன்று மணி நேரம் தொங்கியதால் ஆசிர்வாத சிலுவையாக மாறியது அப்படி இருக்க மரியாளின் வயிற்றில் ஒன்பது மாதங்கள் ஆண்டவர் தங்கியிருந்தார் அவளுக்கு வணக்கம் செலுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று அழகாக கேட்கிறார் இன்று இல்லாத இடமில்லை அதேபோல கத்தோலிக்க திருச்சபையில் மரியாள் இல்லாத இடமில்லை எங்கெல்லாம் மரியாள் இருக்கிறாளோ அங்கெல்லாம் இயேசுவின் வருகைக்காக தயாரிக்கிறாள் நம் ஆன்மாக்கள் இயேசுவுக்கு பெரிய ஆன்மாக்களாக மாற்றுகிறாள் எனவே இந்த அன்னை மரியாள் வழியாக இயேசுவே அம்மா என்று அழைத்த கன்னித்தாய் வழியாக நாமும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறுவோம் அந்த ஆண்டவின் அருள் அன்னை வழியாக நம்மையும் நம் குடும்பங்களின் நிரப்பட்டும் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறார் ஆமீன்